Hi friends, in this video, we will talk about the 25th CPL match. So, we will talk about the Dream11 prediction. So, SLK vs. BR. So, we will talk about the average team plus Rast and Chase or performance in Mukiaman. So, our in the CPL performance, our World Cup is a chance to get a chance. Ramanara, our ODA T20s on the Adam and the Rast and Chase. But now, World Cup is a chance to get a plus Ravi Rampal. So, our email is a comeback. ஏஜ் எல்லாம் வந்து பார்க்காம வெஸ்ட் இண்டீஸ் டீம் வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்த்து வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணா கண்டிப்பா நாம எடுப்போன்றத வந்து காட்டியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இந்த மேட்சோட ராஸ்ட் அண்ட் சேஸோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியமா இருக்கும். 60% அவர் தான் வந்து கேப்டனா செலக்ட் பண்ணியிருப்பாங்க எல்லா மேட்சஸ்லயும், அதுவும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ ஃபுல் டீப்பா அனலைஸ் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமானது செப்டம்பர் 11, ஸோ அன்னைக்கு 3 சிபிஎல் மேட்சஸ் வந்து இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 7:30 PM, நெக்ஸ்ட் வந்து 12:00, அதுக்கப்புறம் 4:00 மேட்ச் இருக்கு. ஒரே நாளில் 3 மேட்சை வந்து நடத்தி முடிக்கிறாங்க. அடுத்து வந்து பிளே ஆஃப்ஸ் வந்து நடத்தி ஃபைனலோட வந்து ஓவர் பண்ணிடுவாங்க மேட்சை. காரணம் என்னன்னா ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா 2K ஃபேண்டசி செக் பண்ணி ஜாயின் பண்ணிருங்க. அதே மாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணாமந்தீங்கன்னா டியோன் ஆப்ஷன் மூலியமா நீங்க சூப்பரா பிளே பண்ணி வின் பண்ணலாம். ஒரே ஒரு பிளேயரை வந்து நீங்க செலக்ட் பண்ணி பிளே பண்ணிக்கலாம். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்க ரெட்ல பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பாக்குறது விஷன் 11 ஆப். ஸோ விஷன் 11 ஆப் பொறுத்தவரைய ஃபுட்பால், பேஸ்கெட் பால், பேஸ்பால், ஹேண்ட்பால்னு எல்லா ஸ்போர்ட்ஸுமே இருக்கு. ஸோ பக்காவான ஒரு ஆப். இதுல நீங்க பார்க்க வேண்டியது என்னன்னா 0% கமிஷன் கான்டெஸ்ட் இருக்கு. ஸோ அவங்க கமிஷனே எடுக்க மாட்டாங்க. இப்போ 100 ரூபீஸ் நீங்க வந்து பிளே பண்ணீங்க 200 அப்படியே கிடைக்கும். ஸோ கமிஷன் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே ஸ்மால் லீக்ஸ் வந்து ஃபுல் ஆயிரும். கிட்டத்தட்ட வந்து ஃபுல் ஆகாத ஸ்மால் லீக்ஸே கிடையாது. மினி ஜிஎல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஜிஎல்ஸ் பெரிய அளவுல கிடையாது. இந்த ஆப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கிவ்அவே கொடுத்துட்டே இருப்பாங்க. உங்ககிட்ட இருந்து பைசாவை எடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ அதனால அவங்களை பொறுத்தவரையா உங்களுக்கு வந்து பைசா கொடுத்துட்டே இருக்கணும். அதான் வந்து விஷன் 11. செம்மையான ஆப். பேடிஎம் வித்னாலும் இருக்கு. பேடிஎம் வாலெட்டுக்கும் நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். அதேமாதிரி உங்களோட பேங்க்குக்கும் நீங்க வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ மறக்காம விஷன் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் என்னன்னா எல்லா ஸ்போர்ட்ஸுக்குமே கிரிக்கெட்டை தவிர்த்து ஃபுட்பால், பேஸ்கெட் பால், பேஸ்பால் எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரா டைமும் தராங்க. உங்களோட டீமை நீங்க ஈஸியா வந்து ஆல்ட்ரோ பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு ஆப் தான் விஷன் 11. மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. எஸ்எல்கே விசிஸ் பிஆர் மேட்ச் நம்பர் 25. ஸோ ரொம்ப முக்கியமான மேட்ச் எல்லாத்துக்குமே. ஸோ வின் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. மேட்ச் எப்போ நடக்குதுன்னா செப்டம்பர் 11, 7:30 PM தான் வந்து மேட்ச் நடக்குது. வார்னர் பார்க் ஸ்டேடியம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்தவரைய ஒரு 160+ வந்து எதிர்பார்க்கலாம். நல்ல சாலிடா பேட்டிங் வந்து ஆடினாங்கன்னா கண்டிப்பா ஒரு 160+ எதிர்பார்க்கலாம். விக்கெட்ஸ்ன்றது போகாம வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு 7 விக்கெட் கிட்டத்தட்ட வந்து கொடுத்துட்றாங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம். செகண்ட் பேட் பண்ற டீமும் சேஸ் பண்ணாலும், கம்மியான ஸ்கோரை சேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு 4-5 விக்கெட் வந்து போயிருக்கு. அப்படிதான் இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே வந்து அவங்க கிராஸ் பண்ணி வந்திருக்காங்க இந்த சிபிஎல். பாப்போம். எஸ்எல்கே பொறுத்தவரைய லாஸ்ட் விளாண்ட 5 மேட்ச்ல 3 மேட்ச் வின்னு, 2 மேட்ச் வந்து லாஸ் ஆயிருக்கு. பிஆர் பொறுத்தவரைய 4 மேட்ச் லாஸ், 1 மேட்ச் தான் வின்னு. நியூட்ரலான ட்ராக். ஸோ இப்போ இதுல நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவுக்கு எஸ்எல்கே வந்து ஒரு 60%, ஒரு 40% வந்து பிஆர்னு வந்து வின்னிங் பர்சன்டேஜ் வந்து நம்ம கெஸ் பண்ணலாம். இந்த வின்னிங்ஸை வச்சு, ரீசன்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சு. பிளஸ் இந்த சைடு வந்து ஓப்பனர்ஸ் பெரிய அளவில் பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க பிஆர்ல. ஹோல்டர் என்னதான் யூனிவர்சல் வைஸ் கேப்டனா இருந்தாலுமே அவரோட பர்ஃபார்மன்ஸ்ன்றது ஒரு குறிப்பிட்டத்தக்க அளவுக்கு இல்லை. ஏன்னா நல்லா ஓவர்ஸ் போடுறாரு, பிளஸ் பேட்டிங்கும் ஆடக்கூடிய ஒரு பிளேயரு, முன்னாள் கேப்டனும் கூட ஹோல்டரு. பட் இருந்தாலும் அவரே வந்து வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல ஒரு ரிவர்ஸ் பிளேயரா தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட ஃபார்ம் வந்து ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஹோல்டரோட ஃபார்ம். ஸோ ராஸ்ட் அண்ட் சேஸை பொறுத்தவரையும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ வைஸ் கேப்டன் ஜாய்ஸை நம்ம போறப்போ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற டீமோட டெத்தில் போடக்கூடிய பவுலரை நம்ம வைஸ் கேப்டனா போட்டாலே வந்து ஸ்மால் லீக் நம்ம கிளீன் ஸ்வீப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். பிளேயிங்ல ஒன்று வந்து பார்க்கலாம். எஸ்எல்கே பொறுத்தவரையா ஃபிளச்சர், ஃபேப் டியூப்ளசி. ஸோ ஃபேப் டியூப்ளசி பத்தி நம்ம பேசி ஆகணும். ரீசெண்ட் டைம்ல அவர் சவுத் ஆப்பிரிக்கன் டீம் காண்டி எந்த மேட்ச்சுமே ஆடலை. அவர் டெஸ்ட்ல ரிட்டையர் ஆகிட்டு என்ன சொன்னார்னா, நான் டி20ல மட்டும் ஆடுவேன், அந்த வேர்ல்டு கப்புக்கு வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணுவேன்னு சொன்னார். பட் சிபிஎல்லையும் அவர் சவுத் ஆப்பிரிக்கன் ஸ்குவாட்ல போய் ஆடாம சிபிஎல் வந்து நான் ஆடிக்கிறேன், எனக்கு வந்து கேப் கொடுங்கன்னு சொல்லி வந்தார். ஓவரால் வந்து அவங்களோட கிரிக்கெட் வாரியம் வந்து ரொம்ப அப்செட் ஆகி தூக்கிட்டாங்க. ஸோ ஃபேப் டியூப்ளசி வந்து டி20 வேர்ல்டு கப்புக்கே கிடையாது. கிட்டத்தட்ட அவர் வந்து ரிட்டையர் ஆகிற சூழ்நிலைக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து கான்வல் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எஸ் பட்டேல், அடுத்த ராஸ்ட் அண்ட் சேஸு, டிம் டேவிட், மார்க் டயல், டேவிட் வீசே, ராயல், அல்ஜாரி ஜோசப், வில்லியம்ஸ். ஸோ பிளேயிங் லெவனில் மாற்றங்கள் வரும். நான் அதை வந்து முன்னாடியே சொல்லிடுறேன். ஸோ லைனை பார்த்துட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலில் மேயர், சார்லஸ், எஸ் பட்டேல், பிலிப்ஸ், ஏகான், ஹோல்டர், ரைஃபர், யங்கு, பைசாப், லிண்டோ,
அமீர். ஸோ இதான் வந்து இவங்களோட பிளேயிங் லோனா மோஸ்டா வந்து இருக்கும். ஸோ இதுல நம்ம மெயினா பார்க்க வேண்டியதுன்றத என்னன்னா, ஸோ ஓப்பனிங் ஸ்பெல் யார் போடுவாங்க, ஓப்பனர்ஸ்னால அதை தாக்கு பிடிச்சி ஆட முடியுமான்றதான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த சைட்ல நம்ம பாக்குறது ஓப்பனிங் ஸ்பெல்னா பெரிய அளவுல மீடியம் பேஸ் பவுலர்ஸ் வந்து அட்டாக் பண்ற அளவுக்கு ஓப்பனிங் ஸ்பெல் கிடையாது. பட் ராஸ்டன் சேஸ் வந்து ஓப்பன் பண்ணார்னா பவுலிங்ல கொஞ்சம் கலில் மேயரோ இல்ல சார்லஸோ தடுமாறலாம். மற்றபடி நம்ம ஆவரேஜா பாக்குறப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு 30+ வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மேட்ச்ல. ஏன்னா பவுலிங் அட்டாக் ஓப்பனிங்ல பெரிய அளவுல இல்ல இவங்களுக்கு. டெத்துலன்னு பாக்குறப்போ கிறிஸ்டிக் வில்லியம்ஸ் போடுவாரு, ஸோ அதுல விக்கெட் எடுப்பாரு. பட் ஓப்பனிங் பாக்குறப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ரொட்டேட் பண்ணி இவங்கலாம் வந்து 30+ ஆடுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. இந்த சைடு ஓப்பனிங் ஸ்பெல்னு பாக்குறப்போ அமீரோட ஓப்பனிங் ஸ்பெல் ரெண்டு ஓவர் வந்து நல்லாவே மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ பால் வந்து மூவ் ஆகிற காரணத்தினால ஃபிளச்சர் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கலாம். பட் ஃபேப் டியூப்ளசி ஓரளவு ரொட்டேட் பண்றதுக்கான சான்ஸும் இருக்கும். ஸோ ஃபிளச்சரை வந்து ஒரு நோட் பண்ணிக்கோங்க. மேபி அமீர் பால்ல அவரால் ஆட முடியல அப்படின்னா அவர் விக்கெட்ஸ் வந்து கொஞ்சம் ஏர்லியா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுமாதிரி டெத்துன்னு பாக்குறப்போ எங்கும் அமீரும் ஷேர் பண்ணி ரெண்டு ஓவர் டெத்துன்னு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இவங்களோட டீம்ல. இந்த சைடில் டெத் பவுலிங்னு நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பாக கிறிஸ்டிக் வில்லியம்ஸ் வந்து டெத்தில் போடுவார். இன்னொரு பிளேயர் வந்து அல்ஜாரி ஜோசப் தான் வந்து போட்டாகணும், வேற வழியும் இல்லை. ஸோ அல்ஜாரி ஜோசப் ஃபார்ம்லேயும் இல்லை, பட் இருந்தாலும் அவர் டெத்தில் போகலாம். இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு பார்க்குறப்போ டெத்தில் கிறிஸ்டிக் வில்லியம்ஸ், அமீர், யங். ஸோ இவங்க மூணு பேர் டெத் பவுலிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருப்பாங்க. லிண்டோ பொறுத்தவரையா அவரும் ஒரு நல்ல ஒரு ஸ்பின்னரு. ஸோ 100 மேட்சஸில் எல்லாத்துலேயுமே சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ லிண்டோ, அடுத்த ராஸ்டன் சேஸ். ஸோ இவங்களோட ஸ்பின் அட்டாக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மற்றபடி மற்ற யங்ஸ்டர்ஸ், யங் பிளேயர்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக பவுல் பண்ணி ஒரு சில விக்கெட்ஸ் வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்மால் லீக்னு பொறுத்தவரை யார் யாரை பிக் பண்ணலான்றத பார்ப்போம். ஸோ உங்களோட ஸ்மால் லீக்ல வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபிளச்சர் தான் பிக் பண்ணி ஆகணும். ஏன்னா ஏ கானுக்கு போகிறத விட ஃபிளச்சரே பெட்டர்னு தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃபிளச்சரை வந்து நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபாப் டியூப்ளசி, நோ டவுட்டு. ராஸ்டன் சேஸு, ஸோ சாலிடாக சொல்லிடுறேன், கேப்டன் வந்து இவர் தான். ஸோ சாலிடான யூனிவர்சல் கேப்டனு. ஸோ டீம் டேவிட் வேணா உங்களோட டீமில் ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தாலும் செகண்ட் பேட்டிங் இருந்தாலும் மிடில் வரப்போ டீம் டேவிட்டு நல்லா ஹிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓரளவுக்கு ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுப்பார் அதிரடியாக. அல்ஜாரி ஜோசப் டெத்தில் போடுவார். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணுற மாதிரி தான் அல்ஜாரி ஜோசப் பிக் பண்ணுங்க, இல்லாட்டி தேவையில்லை. கிறிஸ்டிக் வில்லியம்ஸை பொறுத்தவரையே ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் ரெண்டுலையும் வந்து பிக் பண்ண பாருங்க. ஏன்னா அவரோட பவுலிங் வந்து ஓரளவுக்கு விக்கெட் டேக்கிங் பவுலிங்காக தான் இருக்கு. இந்த சைடு நம்ம பார்க்குறப்போ கண்டிப்பாக கலில் மேரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. அடுத்த சார்லஸையும் முடிஞ்ச அளவுக்கு வந்து பிக் பண்ண ட்ரை பண்ணுங்க. நான் பெரிய அளவில் இந்த சைடு சார்லஸ் அவுட் ஆக்குவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. சடனாக வந்து சார்லஸ் ஓரளவுக்கு ஹிட் பண்ணி கொடுத்துருவாரு. அதேமாதிரி பிலிப்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பிளேயர், ஹோல்டர் ட்ராப் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா பவுலிங் பிளஸ் பேட்டிங் ரெண்டுமே இருக்கு. அதுமாதிரி டெத்தில் போட்டு கண்டிப்பாக எங்கு விக்கெட் எடுப்பார். ஸோ எங்க ஃபர்ஸ்ட் இல்லை செகண்ட் நாள் எடுத்துக்கோங்க. ரீஃபரும் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் தான், ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். அமீர், லிண்டோ, ஸோ இவங்கலாம் வந்து ஓரளவுக்கு டீசென்டான பிக்காக இருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸை பொறுத்தவரையா நீங்கள் டேரெக்டாக வந்து ராஸ்டன் ஜேஸ்க்கு வந்து கேப்டன் ஜேஸ் வந்து கொடுத்துருங்க. ஸோ மினி ஜிஎல் ட்ரை பண்ணுங்க, ஜிஎல்லையும் கேப்டனாக ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் எஸ்எல்கே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிறிஸ்டிக் வில்லியம்ஸ் டெத்தில் ஒரு 2-3 விக்கெட் எடுக்கான வாய்ப்பு இருக்கும். கிறிஸ்டிக் வில்லியம்ஸ் வந்து ஒரு ரிஸ்க்காக வைஸ் கேப்டன் ஜேஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து ஃபேப் டியூப்ளசி போகலாம். என்னோட ஒப்பீனியன் என்னன்னா ஹோல்டர் போகிற அளவுக்கு அவர் ஃபார்ம்லேயும் இல்லை, பெரிய அளவு பெர்ஃபார்மன்ஸும் இல்லை, அது டீமும் வீக்காக இருக்கு. ஸோ எஸ்எல்கே தான் ஸ்ட்ராங்கான டீம். ஸோ அதனால் எஸ்எல்கேல கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம போடுறது வந்து பெட்டராக இருக்கும். மேபி பிஆர் ஃபர்ஸ்ட் பால் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வைஸ் கேப்டன் சாய்ஸாக அமீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அமீர் வந்து டெத்லேயோ இல்லை இன்சியலாக ஒரு ஓப்பனிங் ஸ்பெல் போடுறப்போ விக்கெட்ஸ் வந்து கிடைக்கலாம். இப்போ நமக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம பார்ப்போம். ஜிஎல் டீம்ஸில் கேப்டன் வைஸ் கேப்டன் ஏதாவது ஒரு டீமில் ஃப்ளச்சரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், நல்ல ஆப்ஷனு. அடுத்தா ராஸ்டன் சேஸு, கிறிஸ்டிக் வில்லியம்ஸு, அமீர், லிண்டோ, யங்கு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ஆப்ஷனாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்னா பிலிப்ஸ். ஸோ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு ஜிஎலுக்கு சேஃபான ஆப்ஷன்ஸாக இருப்பாங்க கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஹெவி ரிஸ்கியான கேப்டன் வைஸ் கேப்டன், சூப்பரான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ எஸ் பட்டேல். ஸோ சமித் பட்டேலை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை சிபிஎல்ல, பட் 100 நல்லா தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுமாதிரி பிளாஸ்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. அடுத்தா வந்து ரீஃபர். ஸோ இவங்க ரெண்டு பேரை வச்சு நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஏதாவது ஒரு ரிஸ்க்கான ஒரு டீம் ட்ரை பண்ணுறவங்க. ஸோ மற்றபடி பெரிய அளவில் இன்னும் ரிஸ்க் போகணுன்றவங்க நீங்களே வந்து ரொட்டேட் பண்ணி வந்து போட்டுக்கலாம். பவுலர்ஸை டிபெண்ட் பண்ணி போனால் போங்க. அதேமாதிரி எஸ்எல்கே ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களோட ஃபுல் பவுலிங் அட்டாக்கையும் எடுத்துட்டு ஃபிளச்சரோ டியூப்ளசியும் முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு மைண்ட் செட் பண்ணுங்க. ஏன்னா இப்போ பிஆர் வந்து ஒரு 88 அவுட் ஆறாங்கன்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா அமீரோட பாலை இவங்க ரெண்டு பேரும் ஓரளவு ரொட்டேட் பண்ணி ஓட்டிட்டாங்கன்னா இவங்களே சேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் இருக்கும்.
அதனால பவுலிங் வந்து இந்த சைடில் வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு சொல்ல முடியுமானா, வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த சைடு ஃபார்மில் நிறையா பிளேயர் இருக்கிறதுனால அதை உடச்சி இவங்களால வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியுமான்றது ஒரு குவஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ அதனால் அதை வந்து யோசிச்சுக்கோங்க. இல்லை பிஆருக்கும் ஒன் சைட் டீம் போகணுனாலும் நீங்கள் ஒன் சைட் டீம் போட்டு கூட ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் நான் சொல்லிடுறேன், இந்த கிரவுண்டை பொறுத்தவரையும் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு பெரிய அளவு எதுவுமே இல்லை. இத்தனை மேட்சஸ் நடந்துருச்சு. ஸோ சேம் கிரவுண்டு சேம் ட்ராக் தான். அன்னன்னைக்கு யார் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அதில் தான் இருக்குது. ஸோ அதனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் நீங்கள் போகிறதுல தான் இருக்குது ஜிஎல் வின் பண்ணுறது. ஸ்மால் லீக் பொறுத்தவரையா ஃபஸ்ட் பவுலிங்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டீம், அதேமாதிரி கேப்டன் வைஸ் கேப்டனை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா இப்போ ஹோல்டர் தான் எல்லோரும் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டனை ட்ரை பண்ணுறப்போ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாலே நீங்கள் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் யோசிச்சு போட்டாலே போதுமானதாக இருக்கும். அடுத்து அடுத்து மேட்ச்சும் வந்து இருக்கும் மிட் நைட்லேயும், ஸோ செப்டம்பர் 11. ஸோ அதனால் அந்த மேட்ச் முடிஞ்ச அளவுக்கு டிஃப்ரெண்ட் டீம்ஸை போட்டு ப்ளே பண்ணுங்கள். இப்போ நம்மளோட டீம்ஸும் பார்க்கலாம். நம்மளோட டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து பார்த்தலாம். ஃபிளெச்சர், சார்லஸ், கலில் மேயர், பிலிப்ஸ், ஹோல்டர், ரைஃபர், ரோட்டான்சேஸ், அமீர், மெக்காய், ராயல், லென்டோ. ஸோ நான் மெக்காயை பற்றி பெரிய அளவில் வந்து வீடியோவில் பேசிக்க மாட்டேன். பட் அவர் ஆடு நார் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கோங்க. மேபி அவர் வந்து ரெஸ்ட் கூட கொடுக்கலாம். ஸோ மெக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேயரு. ஸோ அவர் ஆடுனார்னா நீங்கள் வந்து அவரை வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஸோ மெக்காய் கேப்டன், ரைஃபர் வைஸ் கேப்டன். டீம் டூ, ஃபிளெச்சர், டியூப்ளசி, பிலிப்ஸ், டிம் டேவிட், ஹோல்டர், ரைஃபர், ரோட்டான்சேஸ், யங், ராயல், கிறிஸ்டிக் வில்லியம்ஸ், அமீர், ரோட்டான்சேஸ் கேப்டன், யங் வைஸ் கேப்டன். டீம் த்ரீ பார்த்தலாம். ஃபிளெச்சர், டியூப்ளசி, பிலிப்ஸ், டிம் டேவிட், ஹோல்டர், ரைஃபர், ரோட்டான்சேஸ், அமீர், வில்லியம்ஸ், யங், ராயல், கேப்டன், ரோட்டான்சேஸ், வைஸ் கேப்டன், டியூப்ளசி. ஸோ டிஃப்ரெண்ட் டீம்ஸாக மேக் பண்ணுங்கள். கொஞ்சம் திங்க் பண்ணிங்கன்னா நல்ல டீம்ஸ் வந்து போட்டுடலாம், ஜிஎல்ஏ வின் பண்ணலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசின்னு சர்ச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் டெலகிராமில்.